தெரியல அசீம் நல்லா தான் விளையாடுறாரு சார் அவர் கத்தும் போது மட்டும் பிடிக்காது அவ்வளவுதான் தனலட்சுமி சும்மாவே அவங்க ரீசனே இல்லாம ஃபைட் பண்ணுவாங்க அதனால பிடிக்காது. அசீம் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை போடுறாரு எல்லாத்தையும் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கமல் சாரும் வந்து ரியலாக விளையாடுறாங்க கரெக்டாக விளையாடுறாங்க. இப்போ அசீம் அந்த சண்டை போடலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு தெரியுது? இல்லை அவங்க கரெக்டாக தான் விளையாடுறாங்க. இப்போ ஒயில்ட் கார்டு ரவுண்ட் வச்சா யார் வந்து அவங்களுக்கு இதாக இருக்கும்? இப்போ போனவங்கலேருந்து யார் வந்தால் நல்லாயிருக்கும்? இப்போ போனவங்க இல்லை தினேஷ் ரச்சிதா அவங்க ஹஸ்பண்ட் ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா அவங்களோட ஒரு இது பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து சும்மா தான் போகுது. இப்போ விக்ரமன் அவரை பார்த்தீங்கன்னா அப்போ அவர் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று சொன்னார். அதாவது அமுதவாணன் வில்லாகவும் ஜனனி அம்பாவும் இருக்காங்க பார்க்கல. இல்லை விக்ரமன் எல்லாத்துலேயும் கரெக்டாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆ அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க எல்லாத்துலேயும். இப்போ இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தனலட்சுமி. அவங்களோட காமெடி நேச்சுரலாக இருக்குது எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க ரொம்ப நேச்சுரலாக கேஷுவலாக நல்லா பண்ணுறாங்க. இப்போ அவர் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆ திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும். ஷிவின். எதனால்? அவங்க நல்லா விளையாடுறாங்க இந்த மாதிரி இருந்துட்டு நல்லா இப்போ நல்லா போல்டாக இப்போ அதான் அந்த நேமே மாற்றிட்டாங்க அதனால எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள பிடிக்கும். இப்போ கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக விளையாடுறாங்க அவங்க தான் கேமை புரிஞ்சுட்டு விளையாடுறாங்க அழகாக வேற இருக்காங்க சூப்பராக வேற இருக்காங்க அதனால எனக்கு பிடிக்கும். நல்லா போல்டாகவும் விளையாடுறாங்க கலாய்க்கறதுலையும் சரி காமெடிலையும் சரி எல்லாமே சூப்பராக இருக்காங்க. ஷிவின் பிடிக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட்? ஐயோ விளங்க மேடம் வேணாம் சொல்லலை. அசீமும் நல்லா தான் அவர் பிடிக்காதுன்றது அது கேமை பொறுத்து அந்த மாதிரி கேமை பொறுத்து இல்லை அசீம் நல்லா தான் விளையாடுறாரு சார் அவர் கத்தும் போது மட்டும் பிடிக்காது அவ்வளோ. தனலட்சுமி ரச்சிதா அவங்களோட ஒரு வெளியே போவாங்க இந்த வாரம் இப்ப இந்த வாரமா மாஸ்டர் போனா போவார் நினைக்கிறேன் எனக்கு அதான் தோணுது. ஷிவின். எதனால? அவங்க கரெக்டாக விளையாடுறாங்க அதனால பிடிக்கும். எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக பேசுகிறாங்க கேமை புரிஞ்சு விளையாடுறாங்க அதனால பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட்? அசீம். சரி எதனால? அவர் தான் கரெக்டுன்னு எல்லாரையும் தப்பு சொல்கிறாரு ஆனால் அவர் தான் தப்பு அதனால. பட் இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னால் கமல் சாரும் கண்டிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டே வர்றாரு எதனால அவர் காப்பாற்றப்படுறாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் போயிட்டா வேற யாரும் கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்களா அதனால எல்லாரும் ஓட்டு போடுறாங்க போல. வேற யாரும் அங்க தனலட்சுமி இருக்காங்க அவங்கள தர வேற யாரும் கண்டென்ட் தரல மேபி அதனால. கதிரவன் அவங்க எல்லாம் சரியா இன்னும் கண்டென்ட் கொடுக்கற அளவுக்கு விளையாடலன்னு நினைக்கிறீங்களா? ஆமா இப்பதான் அவர் ஏதோ ஓடி இருக்காரு இனிமே தான் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒயிட் கார்டு ரவுண்ட் வச்சா யாரும் வந்து அவங்களுக்கு பெட்டரா இருக்கும்? போனவங்களா யாரும் வந்தா பெருசா பெட்டரா இருக்காது போன எல்லாம் மொக்க கண்டஸ்டன்ட் தான். ஜிபி மூத்து போனாரு அவர் வந்து அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் நினைக்கலையா? அவர் இருந்த சீசன் அப்ப நான் பார்க்கல ஆனா எல்லாம் காமெடியா சாரி அந்த எபிசோட்லாம் நான் பார்க்கல மேபி காமெடியா இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனா காமெடி தான் பண்றாரு. பிக் பாஸ்ல என்ன கண்டென்ட் சொல்லணுமோ அதெல்லாம் அவர் சொல்லல பெருசா. ஸோ அவர் வந்தாலும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது. இப்ப விக்ரமன் வந்து கரெக்டா இது பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா தான் விளையாடுறாரு அவர். இப்ப அவர் ஒரு சொன்ன பாயிண்ட் என்னன்னா அமுதவாணன் வில்லுனும் ஜனனி அம்முன்னு ஒரு இது சொல்லியிருந்தாரு அது இப்போ கோர்ட் கேஸ்லாம் ஒரு மாதிரி போச்சு அங்கே நடந்துச்சு அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசின்னு சுற்றுறதுனால அவர் சொல்கிறது இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லைன்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய பாசம் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு இவங்க பண்ணுறதான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. உங்களுக்கு அப்படி தோணலை? அப்படி தோணலை. வில்லு அம்புனா இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை என்ன செய்ய சொன்னாதான் அது வில்லு அம்புன்னு ஆகும்.
அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணட்டுமா அப்படி கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு புரியுது. சரி என்னன்னு சொல்றேன். சரி இப்போ ரச்சிதா ராபர்ட் மாஸ்டர் அது ஒரு தனி ட்ராக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராசாத்தி அந்த கதை ஒன்று வரல, ராசாத்தி அந்த மாதிரி அந்த அதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியே கிடையாது. வேஸ்ட்டு. அவர் என்ன கேம் விளையாட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், விளையாடல. அவர் வந்த விஷயத்தையும் மறந்துட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்த விஷயத்துல ஞாபகம் இருக்கு, ஆனா ஏன் திருப்பி அவர் பண்றது தெரிஞ்சும் எல்லாத்துமே அக்செப்ட் பண்றாங்கன்னு தெரியல. இந்த வாரம் யார் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் யார் எலிமினேஷன் இருக்காங்கன்னே தெரியலையே. கதிரவன், தனலட்சுமி, அசீம், மணிகண்டா, இத்தனை பேர் இருக்காங்க. நீங்க யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாஸ்டர் இருக்காரா? மாஸ்டர் தான் போவார்.